முகூர்த்தம் எழுதுன முகூர்த்தம். நான் கிளம்பி கிளம்பி வந்துரு வந்துரு. யாரு பங்க படுத்துக்கிறது? எந்திரிங்களா? படுக்க கூட எந்திரி. என்ன பாக்குற? போ. கூட்டிட்டு போகலாம் தாங்க வந்தேன். எப்போ நீங்கள் நடிச்சிங்களோ அப்போவே உங்கள் மனசில் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் அந்த மாதிரி எண்ணத்தில் நான் பழக மாட்டேன். நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் வந்தேன். வாங்க போகலாம். சரி, நீ இப்போ நான் வரேன். இல்லை, நான் போனால் நீங்கள் வரமாட்டீங்க. வீட்டில் ரெண்டு நாள் கழிச்சு தான் கிளம்புறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உடனே கிளம்ப முடியாது. பரவாயில்ல, நான் ரெண்டு நாள் வெயிட் பண்றேன், சேர்ந்தே போவோம். எங்க வெயிட் பண்ணுவ? கோவிலே பஸ் ஸ்டாண்ட்ல எங்கயோ தங்கிக்கிறேன். நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லுங்க, அப்ப போவோம். இங்கே உட்காரு வா. பரவாயில்ல, இங்கே வந்து உட்காரு. வேணாங்க. நீதான் சொன்ன, உன் மனசுல அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்ல. இங்கே உட்காரு வா. சந்தியா ஒரு நிமிஷம். ஏன் சந்தியா நீ என்ன லவ் பண்ண கூடாது? சீரியஸா தான் கேக்குறேன். நீ போய் காரக்குடியில் உட்காந்துட்டா நான் மட்டும் எப்படி தனியா இருப்பேன்? அதான் வந்த ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, புரிஞ்சுக்க. அவன் சொன்ன நீ எப்படி நம்பி வந்த? அவன் அந்த அளவுக்கு சொன்னான், அதனால வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றான் நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு. இப்ப என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? சொல்லு. நாளையில இருந்து அவன் பின்னாடி வரமாட்டான். சந்தியா ஒரு நிமிஷம். இல்ல இங்க பாரு, ஒன்னதா சந்தியா. ஆட்டோ ஆட்டோ வா வா, நான் சொல்றேன். இல்ல எங்கம்மா போனோம்? ஏதாவது ஒரு லாஜிக் போ. நீ இருக்க முடியாதுன்னு போய் ரூம் எடுப்போ. நான் சொல்றது உனக்கு கார்ல விழல. போய் ரூம் எடுப்போ. ரூம் எடு, ரூம் எடுனா யார் காசு கொடுக்கறது சொல்லு? யார் காசு கொடுக்கறது? ஆமா வந்துரும் பார்த்தா வந்துரு. வையா ரூம் வேணும். பேரையும் அட்ரஸ் இதுல எழுதுப்பா. எல்லாம்
ஏசி இல்லையா? நான் ஏசி தான் இருக்கான், பரவாயில்லையா? வா போலாம். இப்பவும் உனக்கு புத்தி வரல பாத்தியா? எப்படியாவது உன்னை திருத்தலாம் நினைச்சுதான் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்தேன். இப்பவும் அப்படியே பேசுறியே, நீ திருந்தவே மாட்டியா? திருந்ததுக்கு நான் கொலையா பண்ண, லவ் தானே பண்ண, என்ன மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாத? நீ மாறதுக்கு ட்ரை பண்ண. உண்மையிலே நீ என்ன ரூமுக்கு கூப்பிட்டு இருந்தா கூட நான் வந்திருக்க மாட்டேன் சந்தியா, ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். சந்தியாவை பார்க்கணும். இங்க யாரும் இல்லப்பா, எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க. காலேஜ்ல இருந்து தானே வரேன், ரெண்டு நாளா வரல, பாத்துட்டு போறேன். இல்லப்பா, உள்ள ஜென்சி யாரும் போக கூடாது. அப்ப அவங்கள வர சொல்லுங்க, பாத்துட்டு போறேன். ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? அந்த பொண்ணே உடம்பு சரியில்லாம படுத்துருக்கு, அதால இப்ப வர முடியாதுப்பா, கிளம்பு. என்னாச்சுண்ணே? தெரியலப்பா. என்னாச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அந்த பொண்ணு வேற ஆஸ்பத்திரி கூப்பிட்டா வர மாட்டேன்னு அழுதுட்டு படுத்துருக்கு, இப்பெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, கிளம்பு, முதல்ல கிளம்புப்பா. எனக்கு தெரியல, அதான் எல்லா மாத்திரையிலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். குடி குடி சந்தியா. நான் எங்க போனாலும் அங்க வந்துருவியா? ஆமா சந்தியா, என்ன நான் அவ்வளவு லவ் பண்றேன், எனக்கு ஒரு டார்ச்சர் தாங்க முடியல, செத்து போயிடலாம் தோணுது. செத்துரு சந்தியா. நீ இருக்கிறதால தான் உன் பின்னாடியே சுத்தி உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் வீணா போகுது. செத்துடு. எங்க போனாலும் வந்துருவியான்னு கேட்டல, செத்துட்டா மட்டும் விட்டுருவனா? துடு சந்தியா, சேர்ந்தே செத்துருவோம். நீ ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கப்பட்டு நெல்லிக்கா விதைக்க உயிர் கொடுத்து வச்சிருக்க சந்தியா. என் உயிரா இருக்கிற உன்னை எப்படிலாம் வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப என்ன வேணா வேணான்னு சொல்றேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில நீ நினைச்சு பாப்ப சந்தியா, ஆனா அப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீங்க தான் பேசி சரி பண்ணணும். நான் தச்சு வேலை செய்யறேன், மரத்தை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வேணாலும் மாத்துவேன். ஆனா இது மனசு, எப்படி மாத்துறதுன்னு தெரியல. சமைக்கும் போது அடுத்த நிமிஷம் அவன் சாப்பிட வருவானா வரமாட்டானு தெரியாம நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். டிசி கொடுத்துருங்க ப்ளீஸ் சார், டிசி கொடுத்துருங்க சார், எனக்கு என் அப்பாவும் அம்மாவும் முக்கியம். அவங்க அழுது நான் பார்த்ததே இல்லை சார். இது எல்லாமே என்னால தான், நான் காலேஜ் விட்டு போயிடுறேன் சார். நான் எங்க போனாலும் எப்பயும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன் சந்தியா.